அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நாம் 9ஆம் வகுப்பில் முதல் இயலில் வரக்கூடிய தொடர் இலக்கணம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல சொல் என்றால் என்ன? எழுத்துக்கள் ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ சேர்ந்து பொருள் தந்தால் அது சொல். இரண்டு சொற்களோ இரண்டுக்கு மேற்பட்ட சொற்களோ சேர்ந்து பொருள் தந்தால் அது தொடர். அதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு தொடரில் எதெல்லாம் வரும் அப்படின்னா, எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள், இந்த மூன்று வரும். எழுவாய் என்பது பெயர் சொல். ஒரு சொல்லுக்கு, அதாவது ஒரு தொடருக்கு அடிப்படையாக இருக்கிறது அந்த எழுவாய், அதுதான் பெயர் சொல். அடுத்து அந்த எழுவாய் எதில் முடியுமோ அதுதான் வந்து பயனிலை, அது வினைச்சொல். இரண்டுக்கும் இடைப்பட்டதாக வருவது, அதாவது வினைக்கு முதலாக வருவது, வினையை அடிப்படையாக வருவது தான் செய்யப்படு பொருள். ஒரு தொடரில் செய்யப்படு பொருள் வரலாம், வராமலும் போகலாம். அதே சமயத்தில் எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை, இந்த வரிசையில் தான் ஒரு தொடர் அமையணுன்றது இல்லை. எப்படி வேணாலும் அமையலாம். பயனிலை முன்னாடி வரலாம், எழுவாய் பின்னாடி போகலாம், செய்யப்படு பொருள் முன்னாடி வரலாம், எழுவாய் நடுவில் வரலாம், பயனிலை கடைசியில் போகலாம். இப்படி எப்படி வேணாலும் தமிழ் இலக்கணத்தில் அந்த ஒரு தொடரை அமைக்க முடியும். வேறு எந்த மொழிகளிலும் இது போன்ற அமைக்கவே முடியாது. இப்போ ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நம்ம சப்ஜெக்டை தூக்கி முன்னாடியும், ஆப்ஜெக்டை முதல்லையும், வெர்பை தூக்கி நடுவுலையும் போடல, பொருள் வருமா? வராது. ஹீ இஸ் ரைட்டிங் அப்படின்றோம், ஹீயை தூக்கி கடைசியில் போடுறோம், ரைட்டிங்கை முன்னாடி போடுறோம், இஸ்ஸு நடுவில் இருந்தால் பொருள் வருமா? வராது. ஆனால் தமிழில் அப்படி இல்லை. எப்படி வேணாலும் அந்த சொற்றொடரை மாற்றிக்கிறலாம். நான் பாடத்தை படித்தேன், படித்தேன் பாடத்தை நான், நான் படித்தேன் பாடத்தை. இப்படி எந்த எழுவாயோ முதல்லையோ கடைசியிலும் போட்டுக்கலாம், பயனிலை முதல்லையோ நடுவுலையும் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். இப்படி பொருள் மாறவே மாறாது. தமிழ் இலக்கணத்துக்கே உரிய சிறப்பு இது. தொடர் இலக்கணம், ஒரு சொற்றொடர் அமைவதற்கு அடிப்படையாக உள்ள பெயர் சொல்லு தான் எழுவாய். கலைச்செல்வி வந்தால், கண்ணன் வந்தான் அப்படின்றத இந்த கலைச்செல்வி இந்த தொடருக்கு அடிப்படையாக இருக்கிறது. அதனால் இதுதான் எழுவாய். ஒரு தொடரில் வரும் வினைச்சொல்லே பயனிலை, பயன் நிலைத்து நிற்பது, அந்த தொடருக்கு பயன் நிலைத்து நிற்பது. கனகாம்பரம் பூத்தது, இங்கே பூத்தது தான் வந்து பயனிலை. எழுவாய் ஒரு வினையை செய்ய, ஒரு செயலை செய்ய, அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள் வரலாம், வராமல் இருக்கலாம். பாருங்கள், மீனா சூடினால் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். மீனா எழுவாய் இருக்கு, சூடினால் பயன் பயனிலை இருக்கு. இங்கே என்ன அப்படின்ற அந்த பொருள் இருக்கு இல்லையா, அந்த பயனிலைக்கு அடிப்படையான பொருள். கனகாம்பரத்தை சூடினால், கனகாம்பரம் பூவை சூடினால், மல்லிகை சூடினால் அப்படின்றப்ப அதுதான் வந்து செய்யப்படு பொருள். அதே போல் படித்தாய் அப்படின்றப்ப முன்னாடி இருக்கிறவங்கள சொல்கிறோம், நீ படித்தாயின்னு வரணும். ஆனால் இங்கே அந்த எழுவாய் தோன்றலை, அதனால் இது தோன்றா எழுவாய். நான் வந்தேன், இங்கே வந்தது யாரு? நான் தான். வினையே பயனிலையாக வருது, அதனால் இது வினை பயனிலை. சொன்னவள் கலா, பாருங்க, அதாவது பயனிலை வர வேண்டிய இடத்துல பெயர் சொல் வருது, அதனால் இது பெயர் பயனிலை. நல்ல நூல் படித்தேன், இப்போ நூல் எழுவாய், படித்தேன் பயனிலை. இந்த நல்லன்றது என்னது? பெயரடை, பெயருக்கு அடையாக வருவது. செல்வி மெல்ல வந்தால், செல்வி எழுவாய், வந்தால் பயனிலை. மெல்லன்றது என்னது? வினை அடை, வினை அடை. வினை வகைகள் தன்வினை பாருங்க, ஒரு செயலை அவர்களாகவே செய்வது. நான் படித்தேன், நான் தூங்கினேன், நான் உண்டேன் அப்படின்னு வரக்கூடியது. பிறவினை, அந்த அதே செயலை வேறொருவரை செய்ய வைப்பது தான் பிறவினை. அது எந்த செயலாக இருக்கட்டும், பந்தை உருட்ட வைத்தான், உணவை உண்ண வைத்தான், இது போல் வரக்கூடியதெல்லாமே பிறவினை. செய்வினை பாருங்க, பாட்டு பாடினான், பாட்டு பாடினாள் அப்படின்றத ஒருத்தவங்க செய்கிற செயலை முதன்மைப்படுத்தி சொல்லுது. செயற்பாட்டு வினை பாருங்க, தோசை வைக்கப்பட்டது. இப்போ செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் வேறுபாடு பாருங்கள். செய்வினை வந்து
யார் செய்கிறாங்களோ அந்த செய்பவரை முதன்மைப்படுத்தி வரக்கூடிய வினை தான் செய்வினை. செயற்பாட்டு வினை வந்து செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தி வருவது. இங்கே செயற்படு பொருள் என்னது? தோசை. அதனால் இது செயற்பாட்டு வினை. அதே போல் இந்த உன் ஆயிற்று போயிற்று போனது பெரு இதெல்லாம் வந்து செயற்பாட்டு வினையில் வரக்கூடிய விகுதிகள். இப்போ பாருங்கள், கோவலன் கொலை உண்டான், வீடு கற்றி ஆயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது, கண் தானமாக பெறப்பட்டது. இப்படி அந்த செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தி வருதுனால இது எல்லாமே வந்து செயற்பாட்டு வினை. அடுத்து பாருங்கள், உடன்பாட்டு வினை, ஒரு செயலை ஏற்றுக்கொள்வது. குமரன் மலையில் நனைந்தான் அப்படின்றது அவன் நனைஞ்சான், ஆனால் அதுவே எதிர்மறை அப்படின்னா அங்கே அந்த செயல் நடக்கலைன்னு அர்த்தம். உடன்பாட்டு வினைனா அங்கே செயல் நடந்திருக்குன்னு அர்த்தம், எதிர்மறைனா வினை தொடரில் செயல் நடக்கலைன்னு அர்த்தம். குமரன் மலையில் நனையவில்லை, அங்கே நனையவே இல்லை, அதுதான் எதிர்மனை வினை தொடர். அடுத்து செய்தி தொடர் பாருங்கள், பிரதமர் நாளை தமிழகம் வருகிறார், தம்பி நாளை ஊருக்கு வருவான். இப்படி அந்த ஒரு நடக்க போவதையோ அல்லது நடந்ததையோ அடுத்தவருக்கு தெரிவிப்பதாக வருவது தான் வந்து செய்தி தொடர். உணர்ச்சி தொடர், நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துறது. ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ உயரமான மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது உணர்ச்சி தொடர். வினா தொடர், யார் எங்கே ஏன் எப்படி இது போன்ற அந்த வினா சொற்களை கொண்டு முடியக்கூடிய தொடர் தான் வினா தொடர். அங்கே வருவது யார். அடுத்து கட்டளை தொடர், இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கட்டளை தொடர். விரைவாக செல், பூக்களை பறிக்காதீர், புல் தரையின் மேல் நடக்காதீர், இப்படி வரக்கூடியது எல்லாமே கட்டளை தொடர். பெயர் பயனிலை தொடர், இது நாற்காலி. இங்கே பயனிலையாக இது வந்திருக்கு, நாற்காலி பெயர் வந்திருக்கு, அதனால் இது பெயர் பயனிலை தொடர். அவன் மாணவன், பெயரே பயனிலை வந்ததுனால இது பெயர் பயனிலை தொடர். சொல்லுக்கு பல வேறு சொற்கள் இருக்கு, பதம் மொழி கிளவி அப்படின்னு சொல்லி. பதம் அப்படின்னா பகுபதம் பகாபதம் அப்படின்றது. மொழி அப்படின்னா தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அப்படின்றது. கிளவி அப்படின்றது இரட்டை கிளவி அப்படின்னு. இப்போ பதம், பதம்னாலே சொல், அந்த சொல்லை இரண்டாக பிரிக்க, என்னது பகுபதம் பகாபதம். பகு அப்படின்னா பிரிக்கக்கூடிய சொல், பகா அப்படின்னா பிரிக்க முடியாத சொல், அப்படி இரண்டு வகைப்படும். இந்த பகுபதம் வந்து பெயர் பகுபதம் வினை பகுபதம் என்று அப்படி இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. பெயரை ஒரு பெயர் சொல்லை பகுதி விகுதின்னு பிரிக்க முடியும், ஒரு வினை சொல்லை பகுதி விகுதின்னு பிரிக்க முடியும். இதுதான் வந்து பெயர் பகுபதம் வினை பகுபதம். இப்போ பெயர் பகுபதம் பாருங்கள், ஊரன் நடிகர் இதெல்லாம் வந்து ஊர் கூட்டல் அன், நடி கூட்டல் இக்கு கூட்டல் அர், அப்படி பிரிக்கலாம், அது பெயர் பகுபதம். வினை பகுபதம் வந்தது சென்றார், இந்த சொற்கள்லாம் வந்து நாம் பிரிக்கலாம், பகுதி விகுதின்னு பிரிக்கலாம், அதனால் இது வினை பகுபதம். இப்போ பகுபத உறுப்புகள் எத்தனை அப்படின்னா ஆறு, பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம். இது இல்லாமல் எழுத்து பேருன்னு ஒன்று இருக்குது. இந்த பகுபத உறுப்புகளை அடிப்படையாக கட்டாயம் ரெண்டு வந்தே ஆகணும். எதுனா பகுதியும் விகுதியும் ஒரு சொல்லில் வந்தாகணும், மற்றது வரலாம் வராமல் கூட இருக்கலாம். அதாவது இடைநிலை சந்தி சாரியை விகாரம் எழுத்து பேர் வரலாம் வராமலும் போகலாம், ஆனால் எது அடிப்படை? பகுதி விகுதி அடிப்படை. இப்போ பகுதி பாருங்கள், இதற்கு முதல் நிலைன்னு பேர். அதாவது ஒரு சொல்லில் அடிச்சொல் வேர் சொல் இருக்குல்லையே அதுதான் பகுதி, முதல் நிலை முதலாக நிற்பது. அது ஏவலாக கூட இருக்கும், அறுவகை பெயர் சொல்லாகவும் வரும். இப்போ பாருங்கள், நட ஓடு ஆடு பார் செல் கண் பார்வை, இப்படி ஊர் அறுவகை பெயராக வரும், ஏவலாகவும் வரும், அடிச்சொல்லாகவும் வரும், வேர் சொல்லாக வரும். இதில் மிக மிக கவனிக்க வேண்டியது அந்த பகுதியை மேலும் பிரிக்க முடியாது, பிரித்தால் பொருள் தராது அப்படின்றது தான் பகுதி. அடுத்து விகுதி பாருங்கள், இறுதி நிலை, முதல்ல இருக்குது பகுதி கடைசியில் இருக்குது விகுதி. அந்த விகுதி திணை பால் என் இடம் காட்டும், உயர்தினையா ஆண்பாலா பெண்பாலா என் ஒருமையா பன்மையா இட முன்னிலையா படற்கையா அப்படின்றது தன்மையா முன்னிலையா படற்கையா, இப்படி அந்த நான்கையும் சுட்டி காட்டுவது தான் வந்து விகுதி.
அதில் பல விகுதிகள் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அன் ஆண், அல் ஆள், அர் ஆர், து ரு அ, இப்படி விகுதிகள் பல இருக்குது. அடுத்து இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கிறதுனால இடைநிலைன்னு பேர். இது நான்கு ஐந்து வகை இருக்குது. இறந்த கால இடைநிலைகள், நிகழ்கால இடைநிலைகள், எதிர்கால இடைநிலைகள், எதிர்மறை இடைநிலைகள், பெயர் இடைநிலைகள் அப்படின்னு மொத்தம் அஞ்சு இருக்கு. இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். இறந்த கால இடைநிலைகள் என்னென்ன அப்படின்னா, இத்து, இட்டு, இரு, இன்னு, இந்த நான்கும் இறந்த கால இடைநிலைகள். இப்போ பாடினான் அந்த சொல்ல எடுத்துக்கிறோம். பாடு கூட்டல், இன்னு கூட்டல் ஆண், பாடு பகுதி, இன் இறந்த கால இடைநிலை, ஆண் வந்து விகுதி, ஆண்பால் வினைமுற்று விகுதி. அதே போல் பாருங்கள் அடுத்து நிகழ்கால இடைநிலைகள் எது எது அப்படின்னா, கிரு, கின்று, ஆண், இன்று. உயர்கிறான், உயர்கூட்டல், கிரு கூட்டல், ஆண், உயர் பகுதி, கிரு நிகழ்கால இடைநிலை, ஆண், ஆண்பால் வினைமுற்று விகுதி. எதிர்கால இடைநிலைகள் பாருங்கள், இப்பு, இவ்வு, இக்கு, இந்த மூன்றும் எதிர்கால இடைநிலை வரும். புகுவான், வருவான், போவான் அப்படின்ற சொல்லலாம் வந்து எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். புகு கூட்டல், இவ்வு கூட்டல், ஆண், புகு பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, ஆண், ஆண்பால் வினைமுற்று விகுதி. எதிர்மறை இடைநிலைகள் பாருங்கள், இல், அல், ஆ, அதாவது அங்கே அங்கே செயலே நடக்காத இதை குறிப்பது தான் வந்து அந்த எதிர்மறை. செல்லான், நடவான், போவான், பாரான், இது போல் இருக்கிறது. மறவர்க்க, துறவர்க்க, இதெல்லாம் வந்து செய்யாதீங்கன்னு சொல்கிறது. அங்கே அந்த செயல் நடக்கலை. செல் பகுதி, இல் சந்தி, ஆ எதிர்மறை இடைநிலை, ஆண், ஆண்பால் வினைமுற்று விகுதி. இந்த ஆ வந்து புணர்ந்து கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெயர் இடைநிலைகள், அனுப்புனர், பெறுநர், ஓட்டுநர், இதெல்லாம் வந்து பெயர் இடைநிலைகள் வரக்கூடிய சொற்கள். இப்போ அது என்னென்னதுன்னா, இஞ்சு, இந்து, இவ்வு, இச்சு, இத்து, இந்த ஐந்தும் பெயர் இடைநிலைகளாக வரும். மகிழ்ச்சி, மகிழ் குட்டல், இச்சு குட்டல், சி மகிழ் பகுதி, இச்சு பெயர் இடைநிலை, சி வந்து விகுதி, பண்பு பெயர் விகுதி. அறிஞன், அரி பகுதி, இஞ்சு வந்து பெயர் இடைநிலை, அன் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஓட்டுநர், ஓடு கூட்ட, ஓடு தான் ஓட்டு மாறி இருக்கு. இந்து குட்டல் அர், ஓடு பகுதி, ஓட்டு என்றானது விகாரம். இந்து வந்து பெயர் இடைநிலை, அர் பலர்வால் வினைமுற்று விகுதி. அடுத்து சந்தி பாருங்க, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வருவது தான் சந்தி. அதாவது பகுதிக்கும் இடைநிலையும் இணைக்கக்கூடியது, அதுதான் சந்தி. அது விகுதிக்கும் இடைநிலைக்கும் வரலாம், ஆனால் பெரும்பாலும் எங்கே வரும்னா பகுதிக்கும் இடைநிலைக்கு மட்டும்தான் வரும். அது என்னென்னா, இத்து, இப்பு, இக்கு, இந்த மூன்று வரும். அதுக்கடுத்து இன்னொன்று இருக்குது, இ, இவ், இது பேர் உடம்படு மெய் சந்தின்னு பேர். இப்போ பார்ப்பான் அப்படின்ற சொல்ல எடுத்துக்கிறோம். பார் குட்டல், இப்பு குட்டல், இப்பு குட்டல், ஆண், பார் பகுதி, இப்பு, முதல்ல முதல்ல புள்ளி வச்சு எழுத்து சந்தி, இரண்டாவது புள்ளி வச்சு எழுத்து தான் இடைநிலை. அப்போ முதல் புள்ளி வச்சது இப்பு சந்தி, இப்பு எதிர்கால இடைநிலை, ஆண், ஆண்பால் வினைமுற்று விகுதி. இந்த உடம்படு மெய் சந்தி பாருங்கள், பொருந்திய, பொருந்து குட்டல், இன்னு குட்டல், ஈ குட்டலா, பொருந்து பகுதி, இன் இறந்த கால இடைநிலை, ஈ உடம்படு மெய் சந்தி, ஆ பேரச்ச விகுதி. இப்படி ஈயும் உடம்படு மெய் சந்தியாக வரும். அடுத்து சாரியை, அதாவது இடைநிலையும் விகுதியையும் சார்ந்து வருவது தான் சாரியை. அன், ஆண், இன், அல், அற்று, இற்று, அத்து, இப்படி எண்ணற்ற சாரியைகள் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், நடந்தனன், நட குட்டல், இத்து அடைப்பு குறிக்கல, இந்து, இத்து குட்டல், அன் குட்டல், ஆண், நட பகுதி, இத்து முதல் புள்ளி வச்சிருத்து சந்தி, இந்த இத்து தான் இந்த மாதிரி இருக்குது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை, கடைசியில் இருக்குது அன் வந்து விகுதி, ஆண்பால் வினைமுற்று விகுதி. அதற்கு முன்னதாக இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியதான் அன். இந்த அன் வந்து சாரியை, அதாவது இடைநிலையும் விகுதியும் சார்ந்து வருது. அடுத்து விகாரம், பகுதி, விகுதி, இடைநிலையில் இந்த மூன்று இடங்களில் கூட ஏற்படக்கூடிய மாற்றம்தான் விகாரம். வந்த, வா, வா என குறுகியது விகாரம். வா பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை, ஆ வந்து பேரச்ச விகுதி.
அடுத்து எழுத்து பேருன்னு ஒன்று இருக்குது. இத்து இந்த பகுபத உறுப்புகள் ஆறுலேயும் அடங்காது. பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம், இடைநிலையில் அடங்காத ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அது ஒரு மெய்யெழுத்து. எது? இத்து. அந்த இத்து வந்து எழுத்து பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யாதே, செய் குட்டல், ஈ குட்டல், ஆ குட்டல், இத்து குட்டல், ஏ செய்யாதே. செய் பகுதி, ஈ உடம்படுமை சந்தி, ஆ வந்து எதிர்மறை இடைநிலை, இத்து எழுத்து பேர். ஏ வந்து முன்னிலை, ஒருமை, வினைமுற்று, விகுதி. மாணவர்களே, இந்த தொடர் இலக்கணத்தில் நம்ம எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் பார்த்தோம், வினை வகைகள் பார்த்தோம், அடுத்து பகுபத உறுப்பு இலக்கணம் பார்த்தோம், அதில் பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம், இடைநிலை பார்த்தோம், அடுத்து ஒவ்வொன்றிலையும் இடைநிலைகள் என்னென்னு பார்த்தோம், அடுத்து விகுதிகள் பார்த்தோம். இந்த விகுதியில் பல வகையான விகுதிகள் இருக்குது. ஆண்பால் வினைமுற்று விகுதி, பெண்பால் வினைமுற்று விகுதி, பலர்பால் வினைமுற்று விகுதி, ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி, பலவின்பால் வினைமுற்று விகுதி, தன்மை ஒருமை, தன்மை பன்மை, முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை, அதே போல் பெயரெச்ச விகுதி, வினையச்ச விகுதி, வியங்கோல் வினைமுற்று விகுதி, தொழில் பெயர் விகுதி, படற்கை ஒருமை விகுதி, படற்கை பன்மை விகுதி, இப்படி பல விகுதிகள் இருக்குது. அந்த புத்தகத்தில் அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கூர்ந்து கவனித்து படிச்சுக்கோங்க. மாணவர்களே, நம்ம தமிழை இதுபோல் இலக்கண பகுதியை நன்றாக அறிந்து கொண்டால்தான் பிழை இல்லாமல் எழுத முடியும். அதனால் நீங்கள் இந்த இலக்கண பகுதியை நன்கு கவனித்து நல்லா படிச்சுக்கோங்க. எதிர்காலத்தில் எந்த ஒரு பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு இது பயன்படும். மாணவர்களே, நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டுகளை ஊர் பெயருடன் பதிவு பண்ணுங்கள். மிக்க நன்றி.